Hello viewers, welcome back to my YouTube channel. Today நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம லைஃப்ல நல்ல வருமானம் earn பண்றதுக்கான ஒரு மிக சரியான நேரத்துல சரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட கம்ப்ளீட் பிசினஸ் எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நியூ கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய ஃப்ரீ லான்ச் மட்டும் போயிட்டுருக்கு, உங்களோட அஃபிஷியல் லான்ச் இன்னும் பண்ணலை. அஃபிஷியல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பிளானுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பிளானை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இது ஒரு அமேசிங் பெஸ்ட்டான ஒரு பிளான். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வரக்கூடிய ஒவ்வொரு நியூ பிஸ்னஸ் பிளானையும் உங்களால் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் பிளானையும் நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணுற நீட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஆட் ப்ரோமோ கான்டாக்ட்க்கு கால் பண்ணுங்கள். ஷோராக உங்கள் பிளானை நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிறுவனத்துடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஏர்ன் டுடே. ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான மிக சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த நிறுவனத்துடைய நேமு. இவங்களுடைய அபவுட் யூஸ் அண்ட் மிஷன் எல்லாமே நமக்கு தெரிய கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை நம்ம எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதில் ரீசன்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிக்கான கான்செப்ட், அது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் கிரிப்டோ கரன்சி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 USD நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பே பண்ணி கொடுக்கக்கூடிய USD வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தீரியமாவோ ட்ரானோவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினாவோ கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எடுக்கணுங்கிறது எந்த ஒரு நெசசரிஸ் கிடையாது. நான் காமனாக அவங்களோட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது $30, அதில் நீங்கள் எதை வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் ஒர்க்கிங் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் கான்செப்ட். ஸோ மிக பெரும் அளவில் உங்களால் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது இருக்கும். அண்ட் பிக்கஸ்ட் காயின்ஸாக இருக்கக்கூடிய பிட்காயின் எத்தீரியம் ட்ரானோ வச்சு தான் இந்த பிளானே இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த நிறுவனத்தில் பே பண்ணக்கூடிய இந்த $30 வந்து பார்த்திங்கன்னா 4 பிளாட்ஃபார்த்துக்காக பிரியுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹில் பிளானு, அடுத்து வந்து ரிவர் பிளானு, மேஜிக் பிளானு அண்டு ஜாக்போர்ட் பிளானுன்னு சொல்லிட்டு 4 விதமாக பிரிக்கிறாங்க. இதில் ஹில் பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 போகுது, அடுத்து வந்து ரிவர் பிளானுக்கு வந்து ஒரு $10 போகுது, பேலன்ஸ் இருக்கக்கூடிய $10, மேஜிக் பிளானுக்கு $10, ஜாக்போர்ட் பிளானுக்கு $10 பிரிஞ்சிருது. ஸோ இது ஒவ்வொன்றிலையும் நம்ம எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான கிரிப்டோ கரன்சியை ஏர்ன் பண்ணுறது. ஏன்னா கிரிப்டோ கரன்சியோடைய ப்ரெசன்ட் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதனோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அது நீங்கள் நிறையா காயின் மார்க்கெட் ரிலேட்டடான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப அதிகமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே ஷார்ட் டேர்மில் ஏர்ன் பண்ணுறதுக்கு குறைவான முதலீட்டில் மிக பெருமளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க. கிரிப்டோ ஏர்ன் டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரஷ்யன் பேஸ்டு கம்பெனி, ஃப்ரீ லான்ச்சில் தான் போயிட்டு இருக்குது. இந்த ஹில் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 போர்டு இருக்குது. ஸோ அந்த 10 போர்டுடைய நேமு, அந்த 10 போர்டுக்கான அப்கிரேட் அமௌண்ட்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக உள்ளே நுழையும் போது நம்ம பென் பண்ணுறது 10 USD அந்த ஹில் பிளானுக்காக மட்டும். அந்த 10 USDல ஃபஸ்ட்டு போர்டு நம்ம கண்டினியூட்டியாக இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் செகண்ட் போர்டு போகணும் அப்படின்னா $30 நம்ம அப்கிரேட் பண்ணோம். தேர்ட் போர்டு போகிறதுக்காக $100, ஃபோர்த் போர்டு போகிறதுக்காக $300ங்கிற மாதிரி அந்தந்த போர்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சர்க்கிள்லையும் நமக்கு எவ்வளோ இன்கம் வருங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹில் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நாம் 3 ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கான்செப்ட். இந்த ஹில்லும் ரிவர் பிளானுங்கிறது ஒர்க்கிங் ஸ்கீமு, அந்த மேஜிக் இன்கம் இது ஜாக்போர்ட் இன்கம்ங்கிறது ரெண்டு நான் ஒர்க்கிங் ஸ்கீமு. இந்த ஹில் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு ஃபுல் 100% அமௌண்ட், அந்த $10 நமக்கே கிடச்சிரும். அண்ட் செகண்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது செகண்ட் பர்சன் இன்ட்ரோ பண்ணுறோம் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீஇன்வெஸ்ட் ஆகிட்டு ரீபர்த் ஒரு ஐடியா ஆகிடுது. ஸோ நமக்கு திருப்பி இந்த போர்டுக்குள்ளேயே நம்ம திரும்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் தேர்ட் அவர்தில் நீங்கள் இன்ட்ரோட் பண்ணும்போது அவருடைய 100% அமௌண்ட்டு உங்களுக்கே வந்துடும். இதுதான் ஹில்லில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஃபஸ்ட்டு பர்சன் 100% உங்களுக்கு, செகண்ட் பர்சன் ரீஇன்வெஸ்ட், அதாவது ரீஇன்வெஸ்ட் ஆகி ரீபர்த் ஆகும். தேர்டு டெஃபரன்ஸும் உங்களுக்கு 100% கிடச்சிடும். இது மாதிரி ஒவ்வொரு இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் $10 அதாவது $20 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். டோட்டலாக இதில் 10 போர்டு இருக்குது. அடுத்தடுத்த போர்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலியமாக ஸோ அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சியை ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமேசிங் பிளான் தான் இந்த கிரிப்டோ ஏர்ன் டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் பிளான். இந்த ரிவர் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 10 போர்டு இருக்குது. மினிமம் ஸ்டார்டிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 10 USD. நம்ம நுழையும் போதே அது நம்ம உள்ளே வந்திருப்போம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய போர்டில் வந்து திருத்திட்ட 6 லட்சம் USD நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 6 லட்சம் USD நம்ம பண்ணும்போது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்டிலையும் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணி வந்துருக்கலாம். ஒன்ஸ் இந்த 10 போர்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா
க்ரோ கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி அகைன் அண்ட் அகைன் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த ரிவர் பிளான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர் பிளான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மூணு பேருடைய அமௌண்ட் வந்து வேணும் நம்மளோட அப்ளைனுக்கு போயிடுது. அடுத்து வரக்கூடிய 9 நபர்லேருந்து 8 நபர்ன்றது 100% அமௌண்ட் நமக்கு கிடச்சிருது. அந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ப்ளூ கலரில் அதாவது ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷனுடைய அமௌண்ட் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகிட்டு அந்த போர்டு திருப்பி திருப்பி நமக்கு வருது. நம்ம அடுத்தடுத்து போர்டு வேணும் போனாலும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10 USD, அடுத்த போர்டுக்கு 60 USD பண்ணும், அதுக்கு அடுத்த போர்டு போனால் 200 USD, இது மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 600,000 USD வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம். இது எப்படி பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளான் 1 ஹில் பிளானில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்போம், அண்ட் ஹில் பிளான் 2 அதாவது ரிவர் பிளானில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்போங்கிறத நீங்கள் நம்ம டோட்டலாக காமிச்சிருக்காங்க. நம்ம எகைன் அகைன் இதில் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ஒன் டைம் கிடையாது, அகைன் அண்ட் எகைன் நம்ம இதில் ஏர்ன் பண்ணிட்டே வரலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிளான் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹில் பிளான் அண்ட் ரிவர் பிளான் ரெண்டுமே ஒர்க்கிங் கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 ரெஃபரன்ஸ் பண்ணுறோம், அதுக்கடுத்து வந்து ரிவர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 3, அது கீழே 9 நபர் வரும்பொழுது அந்த 9 நபர்லேருந்து 8 நபர்ந்து நமக்கு இன்கம் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பிளான். இந்த மேஜிக் பிளானில் என்ன இன்கம் அப்படின்னா, இது கம்ப்ளீட்லி நான் ஒர்க்கிங் இன்கம். இதுக்காக நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய தேவையில்லை. கம்ப்ளீட்லி நான் ஒர்க்கிங்கில் எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு போர்ஷன்றதும் அந்த $5 எடுத்து வைக்கிறாங்க இல்லையா. அந்த $5, ஸோ போர்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அவங்க இருக்கிற லெவலை பொறுத்து, அவங்கவுங்க எந்தெந்த போர்டில் இருக்காங்களோ அந்த லெவலை பொறுத்து, ஸோ இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன பண்ணனா இவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க 4%, அடுத்து இருக்கவங்க செகண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 5%, தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 6%. இப்போ இந்த தேர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்குமே இந்த 6% அமௌண்ட் பிரிஞ்சு போகும். அதே 100 பேருக்குன்னா அந்த 100 பேருக்கும் பிரிஞ்சு போகும். அது மாதிரி எவ்வளோ போர்ஷன்ஸ் அந்தந்த லெவலில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தப்பில் இந்த அமௌண்ட் வந்து பிரிஞ்சு போகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஜாக்போட் இன்கம். டெய்லி ஜாக்போட் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் டெய்லி உங்களோட யூஸர் ஐடியை லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாக்போட் டெய்லி அதாவது ஜாக்போட் இன்கம்ல வந்து நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா, ஸோ உள்ளே ஸ்பார்டிசிபேட் ஆகிடுவீங்க. நீங்கள் ஸ்பார்டிசிபேட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கலாக எடுத்துக்காது, நீங்கள் உள்ளே போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணினா நீங்கள் ஸ்பார்டிசிபேட் ஆகிடுவீங்க. ஸோ இதில் வரக்கூடிய அந்த $5, ஸோ எவ்வளோ போர்ஷன் வந்து இது இந்த கான்டெஸ்ட்குள்ளே வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பிரித்து கொடுப்பாங்க. இது ஒரு பெஸ்ட்டான இன்கம். இந்த மாதிரி இன்கம் எந்த கம்பெனியில் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். ஸோ ஒர்க் பண்ணால் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இது கூட ஜாக்போட் இன்கம் உள்ள வந்தீங்கனாலே அதில் வர இன்கம் இவங்க பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ போர்ஷன் வந்தாலும் அவ்வளோ போர்ஷனுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஜாயினிங் இப்போ $30 நீங்கள் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹில் பிளானுக்கு $10, ரிவர் பிளானுக்கு $10, பேலன்ஸுடைய $10 வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பிளானுக்கும் ப்ளஸ் இந்த டெய்லி ஜாக் போட்டிங் பிளானுக்கும் தான் வருது. அப்போ அதில் $5 ஹோல்ட் பண்ணுறாங்க, இதில் $5 ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் $5 ஹோல்ட் பண்ணுறது 10 லெவலுக்கு போர்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர யாராக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பார்டிசிபேட் ஆகலாம். ஸ்பார்ட்டிசிபேட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய டோட்டல் டாலர் எடுத்து எவ்வளோனா இதில் ஸ்பார்ட்டிஸ்பீட் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறது தான் இந்த ஜாக்போட் இன்கம். அண்ட் கம்பெனியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிறது எந்த மாதிரி கிடைக்கும், பிடிசி எத்திரியம் ட்ரானா தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மினிமம் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours, 24 hoursில் உங்களுக்கு பே அவுட் கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து 10%. ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கு வந்து 10% டிடக்ஷன் எடுத்துப்பாங்க. மினிமம் வித்ரால் வந்து பார்த்தீங்கன்னா 10 USD கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிளான் இது. ஸோ நீ நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா பிடிசியும் ஏர்ன் பண்ணலாம், எத்திரியும் ஏர்ன் பண்ணலாம், ட்ரானும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நல்ல கான்செப்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். மிகப்பெரும் நல்லா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.